யா நபியம்மா, யா ரசூலம்மா, யா ஹபீபம்மா, யா ரசூலல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பு நேயர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே பகலிலே நோன்பு நோற்று இரவிலே வணங்க வேண்டும். இரவிலே நாம் நின்று தொழுகின்ற அந்த தொழுகைக்கு தராவீ தொழுகை என்பது பெயராகும். இந்த தொழுகையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விமர்சித்து கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமலான் ஈமானன் வஹத்திசாபன், யார் ரமலான் மாதத்திலே நின்று தொழுகிறாரோ இறை நம்பிக்கையோடும் நன்மையை கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடும், ஒஃபிரலஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத். இந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்களா என்ற கேள்வி பிறக்கிறதல்லவா? தொழுதிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களுக்கு ரமலான் மாதத்திலே மஸ்ஜித் நபவியிலே தொழுகை நடத்தினார்கள். அடுத்த நாள் இந்த செய்தி பரவுகிறது. அந்த அடுத்த நாள் இரவிலே அதிகமாக கூட்டம் வந்துவிட்டது. அதிகாலையிலே இந்த செய்தி இன்னும் பரவுகிறது. அந்த மூன்றாவது நாள் இன்னும் கூட்டம் அதிகமாக வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். நான்காம் நாள் இரவிலே பள்ளியே கொள்ளவில்லை என்கின்ற அளவிற்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தரவில்லை. சுபுஹ் தொழுகைக்குத்தான் வந்தார்கள். அப்போது சொன்னார்கள், அருமை தோழர்களே, ஏன் தெரியுமா இன்றைய தினம் நான் வரவில்லை? ஒவ்வொரு நாளும் இங்கு வந்து உங்களுக்கு தொழுகை நடத்தினால் அந்த தொழுகை உங்களுக்கு கடமையாகி போய்விடுமோ என்று நான் அஞ்சினேன். ஆகவே தான் நான் வரவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு காலங்களில் அருமை தோழர்களுக்கு ரமலான் மாதத்திலே தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள் என்பதையே நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக இந்த நிகழ்வுக்கு பிறகு அப்படியே நிறுத்தி விட்டார்கள். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் பள்ளிவாசலை போய் பார்க்கிறார்கள். அப்பள்ளியிலே ரமலான் மாதத்திலே ஒவ்வொருவரும் சில பேர் குழுக்களாக, இன்னும் சில பேர் தனி நபர்களாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒருவர், இங்கே ஒருவர், அங்கே ஒரு குழு, இங்கே ஒரு குழு, இப்படி தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்க்கிறார்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னார்கள், இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி ஒரு இமாமுக்கு பின்னால் நிற்க வைத்தால் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். காரணம், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்த ஹாஃபிலாக இருந்தார்கள். அதே போன்று குர்ஆனை அற்புதமாக ஓதுகின்ற திறன் படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே அவர்களை அழைத்து, நீங்கள் இமாமாக நில்லுங்கள், மற்றவர்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழுகையை நடத்தினார்கள். ரமலான் மாதத்திலே அந்த காட்சியை பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்கொள்ளா காட்சி, அத்தனை பேரும் ஒரு இமாமுக்கு பின்னால் நிற்கின்ற அழகான காட்சி. அப்பொழுது சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிஅமத்தில் பிதஅத்து ஹாதிஹி, எவ்வளவு அற்புதமான புதுமை என்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே புதுமை என்று சொன்னது அசல் வணக்கமான தராவிய தொழுகையை பற்றியதல்ல. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுதிருக்கிறார்களே. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நாம் பார்த்தோம் அல்லவா, மூன்று நாட்கள் தொழுகை நடத்தினார்களே. ஆகவே தொழுகை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒன்றுதான். அப்போ எதை சொன்னார்கள்? நிறுத்தப்பட்ட ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறதல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி இருந்தார்கள். உங்களுக்கு அஞ்சு விடுமோ என்று நான் நிறுத்தி விட்டேன் என்றார்கள். அந்த அச்சம் இப்போது போய்விட்டது. ஆகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடங்கினார்கள்.
அதைத்தான் சொன்னார்கள் பிதஅத்து என்கின்ற சொல்லை கொண்டு. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டதின் அடிப்படையிலே இந்த வணக்கத்தை எல்லோரும் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் நடந்தது, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் நடந்தது, அதற்கு பிறகு இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம் அல்லவா, மக்காவிலே காபா இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிலும் பார்க்கிறோம், மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதின் நபவி பள்ளிவாசலிலும் பார்க்கிறோம். இன்றைக்கும் தொழுகை நடைபெற்று கொண்டு வருகிறது, அதுவும் 20 ரக்அத்துகள் நடைபெறுவதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுங்கள் என்றார்கள், சரிதான். அதே போன்று அவர்களும் தொழுதார்கள், சரிதான். எத்தனை ரக்அத்துகள் தொழுதார்கள் ஹதீஸிலே இருக்கிறதா? இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுவார்கள், வித்திரையும் தொழுவார்கள். தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே 20 ரக்அத்துகள் என்பது தெளிவாகி போய்விட்டது. தராவீஹ் அப்படிங்கிற சொல் சஹாபா பெருமக்கள் காலத்திலே இருந்ததா? ஆம், இருந்தது. அமர அலியுன் ரஜுலன் அன் யுஸல்லிய பின்னாசி ஹம்ச தர்வீஹாத்தின் அஷ்ரீன ரக்அத்தன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாக இருந்த நேரத்திலே ஒருவரை அழைக்கிறார்கள், குர்ஆன் ஓதத் தெரிந்த ஒருவரை அழைத்து தராவீஹ் தொழுகையை தொழ வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். 5 தர்வீஹாக்கள், அதுதான் 20 ரக்அத்துகள். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தர்வீஹா என்பது 4 ரக்அத்துகள், 5 தர்வீஹா என்றால் 5 × 20 என்பதுதான். ஏன் இதற்கு தராவீஹ் என்று பெயரிடப்பட வேண்டும்? இளைப்பாறுதல் என்கின்ற செயல் அந்த தொழுகைக்கு இடையில் இருக்கிறது. ஒவ்வொரு 4 ரக்அத்துகளுக்கு மத்தியிலும் இளைப்பாறுவார்கள். அந்த நேரத்தில் தான் ஹலீஃபாக்கள் பெயரையும் துஆக்களையும் இஸ்திகுபாரையும் சொல்லுகின்ற வழக்கம் நம் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறதல்லவா? காரணம் என்னவென்றால் அங்கே இளைப்பாற வேண்டும் என்பதால் தான். ஆகவே தானே அது தராவி. தராவி என்றாலே இளைப்பாறுதல். 4 ரக்அத்துகள் ஒரு தடவை நாம் இளைப்பாற வேண்டும். இளைப்பாறுதல் என்று நாம் சும்மாக இருந்தால் சரியாகுமா? கண்டதையும் பேசுகின்ற பழக்கம் ஒரு சிலவருக்கு ஏற்பட்டு விடுமே. ஆகவே தான் இளைப்பாறுகிற அந்த நேரத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், திக்ரிலும் துவாவிலும் என்பதற்காக அற்புதமான தஸ்பீஹாத்துகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த தஸ்பீஹிலே ஏன் ஹலீஃபாக்களின் பெயரை சொல்ல வேண்டும்? ஹலரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய பெயர்களை ஏன் தெரியுமா நாம் கூறுகிறோம்? அந்த தராவிய தொழுகையிலே குர்ஆன் ஓதப்படுகிறது. அந்த குர்ஆனுக்கும் இந்த 4 ஹலீஃபாக்களுக்கும் மிகப்பெரிய பொருத்தமல்லவா இருக்கிறது? காரணம், இந்த குர்ஆனை முதன் முதலாக ஒன்று திரட்டியவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்று திரட்ட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கியது யார்? ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த குர்ஆனை முறைப்படுத்தி பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தது யார்? ஹலரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை நமக்கு அள்ளி வழங்கியது யார்? ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே குர்ஆன் ஓதப்படுகிற இடத்திலே இந்த 4 ஹலீஃபாக்களும் நினைவு கூறுவதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்பதால் தான் ஒவ்வொரு 4 ரக்அத்துகளுக்கு மத்தியிலே ஹலீஃபாக்களின் பெயரையும் நாம் கூறுகிறோம். இளைப்பாற வேண்டும். சில இடங்களிலே அந்த தஸ்பீஹாத்துகள் இல்லாமல் போய்விட்டது, ரேராக. அப்படி இல்லை என்றால் அவர்கள் 20 ரக்அத்துகள் தொழுதார்கள், ஆனால் தராவி தொழவில்லை. காரணம் என்ன? தராவி என்றால் இளைப்பாற வேண்டுமே, 4 ரக்அத்து மத்தியில் கொஞ்சம் அமர்ந்து விட்டு தான் எழுந்திருக்க வேண்டும். ஆகவே அப்படி ஒரு வழக்கத்தை நாம் கொண்டு கொள்ள வேண்டும். அடுத்ததாக, 20 ரக்அத்துகள் தொழுவது என்பது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் ஊர் மக்காவிலே எனக்கு தெரிந்து 20 ரக்அத்துகள் தான் நடைபெற்று வருகிறது என்கிறார்கள். இந்த தகவல் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் யார்? ஹிஜ்ரி 150 பிறந்தவர்கள்.
அவர்களுடைய காலத்திலேயே 20 ரக்காத்துகள். அப்படியானால் சஹாபிகள் தாபியன்களுடைய காலத்திலே 20 ரக்காத்துகள் நடந்தன, இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரமலானுடைய தொழுகை 20 ரக்காத்துகளை நாம் தொழுவோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துகளை விடவும் அதிகம் தொழவில்லை என்கிறார்களே. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்கின்ற ஒரு கேள்வி எழுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னது இரவு தொழுகையை பற்றியதுதான், தராவிய தொழுகை பற்றியதல்ல. ஏன் தெரியுமா? தராவிய தொழுகை என்பது ரமலான் மட்டுமே இருக்கக்கூடிய தொழுகை. ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொன்னது இந்த தராவிய தொழுகையை பற்றியதல்ல, இரவு தொழுகையை பற்றியதுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த ஹதீஸிலே ஒவ்வொரு 4 ரக்காத்துகளாக தொழுதார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதையும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தராவிய தொழுகை 4-4 தொழுகிறோம், இல்லையே 2-2 ரக்காத்துகளாகத்தானே தொழுது கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியது தராவிய தொழுகையை பற்றியதல்ல, அது இரவு தொழுகை என்பதை புரிந்து கொள்வோம். தராவிய தொழுகை என்பது ரமலானிலே மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான தொழுகை. அந்த தொழுகை உண்டு என்பதை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் புகாரி கித்தாபிலே கித்தாபு தராவீஹை, தராவீஹின் பாடம் என்று ஒரு பாடத்தையே அமைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் தங்களுடைய கிரந்தமான முஸ்லிமிலே வஹுவ தராவி, ரமலான் மாதத்திலே நின்று தொழுவது தராவிய தொழுகைதான் என்கிறார்கள். அந்த தராவிய தொழுகையை 20 ரக்காத்துகளை தொழுவோம், அபரிமிதமான நன்மையை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் அத்தகைய நல்லொருளை நமது அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.